அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 3/6/2022 சுபக்ரது வருடம், வைகாசி மாதம், 20 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுவீர்கள். இன்று எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையுடன் பணிகளை கையாள வேண்டும். இன்று உங்களது சக பணியாளர்களிடம் பேசும்போது பொறுமை மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புணர்வுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று உறவின் சிறப்பை உங்களது துணை உணர்ந்து செயல்படுவார்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக காணப்படுகிறது. உங்களது தேவைகள் பூர்த்தியடையும். நீங்கள் அதிக பணம் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. யோகா மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது எதிர்காலத்தை பற்றி யோசித்து நல்ல திட்டங்களை உருவாக்குவீர்கள். உங்களது தொழில் வட்டாரத்தில் சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக திட்டமிடுவது நல்லது. திறமை உங்களிடம் காணப்படும். இன்று அதனால் பணிகளை குறித்த நேரத்தில் தரமாக முடித்து கொடுக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். சரியான புத்துணர்வு இருந்தால் உறவு நல்லுறவாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிப்பதற்கான வழி காண வேண்டும். ஆடம்பர பொருட்களுக்காக பணத்தை அதிக செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். மன உளைச்சலில் இருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நன்மை தீமை இரண்டுமே கலந்து காணப்படும் நாளாகத்தான் அமைகிறது. இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட வேண்டும். அது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள். அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் கிடையாது. துணையிடத்தில் அன்பான உரையாடல்களில் ஈடுபடுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவைகளுக்கு கடன் வாங்க நேரிடலாம். அதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. முறையான உணவு முறையை மேற்கொள்வது மிகவும் அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது அனைத்து செயல்களையும் கவனமுடன் செய்வதற்கு உரிய நேரத்தையும் ஆர்வத்தையும் மேற்கொள்ளுங்கள். இதனால் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது இன்று நல்லது. பணியை பொறுத்தவரை ஆற்றல், அங்கீகாரம் இவை பெறுவீர்கள். நீங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். துணையை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்க காண்பீர்கள். பணத்திற்கு பாதுகாப்பு இல்லாத திட்டங்களில் பணத்தை சேமிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை கொண்டிருப்பீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப் போகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். சரியாக முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் விவேகத்துடன் யோசித்து செயலாற்ற வேண்டும். பொருத்தமான வேலை முறையை கையாளுங்கள். நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. நன்றாக உண்டு உறங்கி மகிழுங்கள். ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்று செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி காரணமாக சிறந்த நிலையில் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை எந்தவிதமான கவனச்சிதறலுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமையுடன் பணியாற்றுவது நல்லது.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பழகுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். வங்கி இருப்பு திருப்தியான முறையில் நன்கு பராமரிக்கப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி சிறிது தொல்லையை கொடுக்கலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களது செயல்களில் கவனம் தேவை. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைய நாளை திட்டமிடுங்கள். பணியை பொறுத்தவரை என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்தி அதனை விரைவாக செய்து முடியுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பக்குவமான முறையில் பிரச்சனைகளை கையாள வேண்டும். அமைதியான மனதுடன் மனம் திறந்து பேச வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம். உங்களது தேவைகளை சமாளிக்க கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நிலையே காணப்படும். உங்களது வளர்ச்சியை பாதிக்கும் தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக இருந்து எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களது குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களது பிரச்சனைகளை நட்புடன் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகளும் பண தேவைகளும் அதிகமாக காணப்படும். அது உங்களை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கப் போகிறது. உற்சாகம் குறைவாக காணப்படும். தன்னம்பிக்கையும் ஆற்றலும் பாதிக்கப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை முயற்சியின் மூலமாக பணியில் நல்ல விளைவுகளை காணலாம். கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கலகலப்பாக பழகுவீர்கள். உங்களின் இந்த அணுகுமுறையால் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணம் கிடைக்கும். அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். யோகா மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. புதிய தொடர்புகள் மற்றும் புதிய நண்பர்கள் அமைத்துக் கொள்ள இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்றைய நாளை பலனுள்ளதாக ஆக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும். உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம் அல்லது பணிகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க விரும்புவீர்கள். உங்களிடம் அந்த ஆற்றல் காணப்படும். நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இருமல் அல்லது சளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படும். குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று அதிக பொறுப்புகள் காணப்படும் நாளாக அமைகிறது. பதட்டப்பட வேண்டாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம். கவனச்சிதறல்களை தவிர்த்தால் பணிகள் விரைவாக முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நேரம் ஒதுக்கி அவர் அவள் விரும்பும்படி நீங்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். அதாவது விரும்பும்படி இருப்பது மிகவும் உறவு பிணைப்பை ஏற்படுத்தும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி சுமாரானதாகத்தான் அமைகிறது. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். நன்கு திட்டமிட்டால் பணத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் வலியால் பாதிக்கப்படுவீர்கள். முறையான உடற்பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முக்கியமான செயல்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பானது. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியில் மூழ்கி இருப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது நல்லது. இதன் மூலமாக கண்டிப்பாக இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது இன்று பணத்தை கவனமாக எடுத்து செல்வது அவசியம். கையில் அதிக பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.